கொஞ்சம் வாயமா. ஓமர் எந்த கஷ்டமாலும் வரமாட்டேங்க. நாங்க இருக்கிற போது ஏவண்டி வருவா? வந்தா நெஞ்சில் இருக்க மாஞ்சா சோத்த எடுத்துருவோம். இப்ப பாரு மறுவாதியா சொல்றேன், என்ன டச் பண்ணாத. ஒரு தப்பா சொல்றேன், ஒத்திக்க. பாயா குட்டி, நீ என்ன கூப்பிட எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம ராசி அப்படி. இது தெரியுதா பாதர் செய்தர்? ரஜினி ஸ்டைல் இது பிடிக்குது. எனக்கும் யாருமே இல்லையா, நான் பின்னாடியே வந்துக்கிறேன். ஏதாவது ஒரு வேலை வெட்டி போட்டு குடியா, வேலை வேலைக்கு பயத்துற அப்படின்னா போதும். இந்த பாருமா, உன்னை இப்படியே நான் கூட்டிட்டு போனேன்னா போலீஸ்கார சந்தேகத்துல என்ன உள்ள வச்சிருவாங்க. அத பத்தி நீ கவலையே படாத, போலீஸ்காரங்களை நான் கட்டுக்கிறேன். வா வா, ஆனா குத்தாம வா. சத்தம் வா பாப்பா, உள்ள நம்ம வீடுதா. நம்ம வீடா? ஏ வீடு? பொண்ணு மாதிரியே. உங்க அம்மா எங்க இருக்காங்க? எனக்கு ஒரு அம்மா இருந்துகிட்டுன்னா நான் ஏன் இப்படி தெரு தெருவா அலைய போறேன்? எதை கேட்டால் நீ ஆட்டிக்கிட்டே இருக்க. அடக்கி வாசிமா. சசுமாரியா, தாயி எனக்கு ஒரு தாய் மாமா இருந்துச்சு. அது என்னடானா, துட்டுக்கு ஆசைப்பட்டுக்குன்னு எவனை ஒருத்தங்க கையில வேலைக்கு அனுப்பிச்சு. அவ என்னடானா, யா கையில 5000 கொடுத்துட்டு இன்னொருத்த கையில 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து விற்க பார்த்தான். அது தெரிஞ்சுக்கின்னு பயந்து போய் அவன் கையில தப்பிச்சு ஓடியாந்துட்டேன். அப்பால இன்னா நன்றிதான் உனக்கு தெரியுமா? எனக்கு தமிழே மறந்து போகும். அப்புறம் கண்ணகி பத்திரிகைக்கு பதிலா கஸ்மான பத்திரிகை தான் நடத்துவேன். முதல்ல வெளியே போச்சு. வேண்டாண்டா, பாத்தா பாவமா இருக்கு. ஏதோ என் கூட இருந்தாள்னா கூட மாட வேலை செஞ்சுட்டு போறா இல்லையா? தாய் என்ன, நீதான் தாய். இந்த அம்மா என்னடானா, என்ன அம்மோட தையா விட்டுன்னு திருப்பதி போச்சு.
அந்த அம்மாவுக்கு வேணா திருப்பதி வெங்கடேசன் தோணி இருப்பான். எனக்கு யாரு இருப்பா? எப்படி தனியா தூங்க முடியும்? இந்த நேரத்துல என்ன இங்க? நான் இங்க வந்ததுல இருந்து உங்க அம்மா கட்டி பிடிச்சு தூங்கி பயக்கப்படுத்திக்கினேன். இப்ப தனியா படுத்து தூங்கணும்னா பயமா இருக்கியா? அதுக்காக இப்ப யார கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வேணாம், சாமி மேல பாரத்தை போட்டு தூங்க பூனைக்கு பயந்து போய் வந்த என்ன ரூம்ல கூட பூனைக்குதா? பூனைக்கு எப்படி பயந்தேனா, பாம்பு போட்டா என்ன பண்ணுவேன்? பாம்புக்கெல்லாம் நானும் பயப்பட மாட்டேன், கையில பிடிச்சு நச்சு அடிச்சிருவேன். பாம்பு பிடிக்க மூஞ்சி பாரு, மூஞ்சி அங்க பாரு பாம்பு. சும்மா சொன்னேன் போயா. ஏடா அபிஷ்டம், உன் பொண்டாட்டி கழுத்தை நினைச்சு கொல்லும் போது உன் கை நடுங்கல, அவளை தூக்க தொங்க விடும் போதும் நடுங்கல, இங்க வந்து என்னமா ஹார்மோனிய வாசிக்கிற? என்ன என்ன சார் இது? என்ன காப்பாத்திக்கணும்னு ஏதோ ஆத்திரத்துல தப்பு பண்ணிட்ட, அந்த தப்புல இருந்து நான் எப்படி தப்பிக்கணும்னு குழம்பிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்தா சொன்னோம், அப்புறம் என்ன குழம்பு ரசம் இல்ல? உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் பத்தி தெரியாது? நன்னா தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியணுங்கிற? போங்க சார், அவர் எடுத்த கேஸ் எதுலையும் தோத்ததே கிடையாது. நீ என் கிளையண்ட் ஆச்சு பாக்குற, இல்லாட்டா சொட்டையில மண்டல எடுத்துரு. ஆமா போடா. ஏடா உனக்கா இந்த கேஸ்ல ஆஜராக போற வக்கீல் யாருடா? நானு. உன்னையும் காப்பாத்தி அந்த கொலை அந்த சந்திரசேகர் தான் பண்ணான்னு திருப்பிடுற அளவுக்கு என்கிட்ட திறமை இருக்கல. அது சரி சார், கேஸ்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நமக்கு சாதகமா வரலனா? நீ தூக்குல தூங்குறம் பண்ண போற டாக்டர் யாரு? டாக்டர் பஞ்சநாதன். பஞ்சநாதன், அவரோட செல்ல பேர் என்ன தெரியுமா? லஞ்சநாதன். இதுவா விஷயம், போய் மீனாட்சி உம்ம காப்பாத்த நானாச்சு, இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டி கேஸ். நீர் நிஜமாவே இந்த பொண்ணை கெடுத்துட்டு வந்திருந்தீர்னா எனக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா இருந்திருக்கும், சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரு அளவையும் பண்ணாம வந்து நிக்கிறீர், அப்புறம் என்ன பயம்? இல்ல கேஸ் கோர்ட்டுக்கு போனா என் கௌரவம் போயிடுமோன்னு கவலையா இருக்கு. நாளைக்கு நீர் கோர்ட்டுக்கு மாறும், எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன கேள்வி கேட்டாலும் செவிடு மாதிரி நடியும். சொச்சத்தை நான் பாத்துக்கிறேன். அதான் வக்கீல் மகேந்திரன், தேவைப்பட்டிருந்தா நிஜமாவே ஊசியால குத்தி உங்க செவிடாக்கி இருப்பேன். ஒரு பேச்சுக்கு சொன்னேன், வக்கீல் இருக்கிற வரைக்கும் ஏ மாதிரி ஆளுக எது வேணாலும் செய்யலாம். என்ன வச்சு பொதுவா எல்லா வக்கீல்களையும் கேவலமா இட போட்டுறாதீங்க. இந்த நாட்டில் 99% வக்கீல் நியாயத்துக்காக பாடுபடுறவாதா? நான் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தட் இஸ் மை ஸ்பெஷாலிட்டி. கும்பிடுமா? அம்மா நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். அம்மா, கண்ணகி பத்திரிகை ஆசிரியர் விஜய் உங்களை பார்க்க வந்திருக்கார். அப்படியா, உட்கார சொல்லுங்க. சரிம்மா. வணக்கங்க. வணக்கம், உட்காருங்க. என்ன விஷயம்? கண்ணகி பத்திரிகையில உங்க கட்டுரை ஒண்ணு போட்டா அந்த பத்திரிகைக்கே பெருமையா இருக்கும். பத்திரிகை ஆசிரியராச்சே, நல்லாவே பேசுறீங்க. உங்க கண்ணகி பத்திரிகையில எழுதுறதுன்னா அது எனக்கு தான் பெருமை. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க.